வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய மருந்தியல் இன்ஃபர்மேஷனில் நாம் டிஸ்கஸ் பண்ணுற டாபிக் என்ன அப்படின்னா, ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக அந்த டாப்பிக்கை வந்து நாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாருடைய மனசையும் புண்படுத்துகிற மாதிரி இருக்காது. ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷனுக்காக வேண்டி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு போட்டில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணணும், பண்ணுடைய சூழ்நிலை, ஓகேவா? ஸோ அதில் வந்து 100 நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் ஆல்ரெடி 30 சீட்ஸ் வந்து விமனுக்குன்னு சொல்லிட்டும், 70 சீட்ஸ் ஜென்ரலாக யார் வேணாலும் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் 4 ஸ்டேஜில் அந்த போட்டு வந்து ஸ்டாப்பிங் இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 4 ஸ்டேஜில் வந்து ஆட்களை வந்து ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட் ஸ்டேஜில் வந்து 40 பேரை வந்து ஏற்றுறாங்க. அதில் 20 ஜென்ட்ஸு, 20 லேடிஸ். அதாவது பீன்னு சொல்லியிருக்கிறது பாய்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கலாம், ஜிங்கிறது கேர்ள்ஸ்னு சொல்லி எடுத்துக்கலாம். செகண்ட் ஸ்டேஜில் வந்து 30 பர்சன்ஸ் வந்து ஏற்றுறாங்க. அதில் வந்து 15 மேல், 15 ஃபீமேல். தேர்ட் ஸ்டேஜில் வந்து 15 மேல், 15 ஃபீமேல். அதே மாதிரி ஃபோர்த் ஸ்டேஜில் 15 மேல், 15 ஃபீமேல். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஈக்குவலாக வந்து மேல் ஃபீமேல் அந்த மாதிரி ஆட்களை வந்து ஏற்றிட்டுருக்குறாங்க, ஓகேவா? இதுதான் வந்து அந்த கான்செப்ட்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த விமனுக்காக வேண்டி 30 சீட்ஸ் வந்து, அதாவது 30 இருக்கைகள் வந்து அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து 70 இருக்கைகள் வந்து எப்படின்னா, ஜென்ஸுக்காக வேண்டியும் அலாட் பண்ணியிருக்கிறாங்க, ப்ளஸ் விமனுக்காக வேண்டிய காமனாக பொதுவாக அலாட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் 40 பர்சன்ஸ் வந்து அதில் ஏறுறாங்க, ஓகேவா? ஸோ அந்த 40 பர்சன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், அந்த 40 பர்சன்ஸ் வந்து எப்படி உட்கார வைப்பாங்க அப்படின்னா, 20 பாய்ஸ் ப்ளஸ் 20 கேர்ள்ஸ், அதாவது 20 மேல் அண்ட் 20 ஃபீமேல் அந்த மாதிரி அலாட் பண்ணி பொதுவான இருக்கைகளில் வந்து உட்கார வச்சுருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த 70 பொதுவான இருக்கைகளில் இருந்து பார்த்தோன்னா, 40 பேர் உட்காந்ததுக்கப்புறம் 30 இருக்கைகள் வந்து பேலன்ஸ் இருக்கும். அதில் செகண்ட் ஸ்டேஜில் ஏறுவாங்க இல்லையா 30 பேர், அந்த 30 பேரை 15 பேர் ஆண்களும் 15 பெண்களும் அதில் வந்து உட்கார வச்சுருவாங்க. அந்த 70 பொதுவான இருக்கைகளும் இப்போ வந்து காலியாயிரும். அதுக்கப்புறமா தேர்ட் ஸ்டேஜில் ஏறுவாங்க இல்லையா, தேர்ட் ஸ்டேஜில் ஏறக்கூடிய அந்த 30 பர்சன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்ரெடி இங்கே விமனுக்குன்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக வந்து 30 இருக்கைகள் இருக்கு இல்லையா, அதில் 15 விமன்ஸை மட்டும் ஏற்றுவாங்க, ப்ளஸ் அந்த 15 ஜென்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சீட் இருக்காது. ஸோ அவங்க ஸ்டாண்டிங்லேயோ இல்லை ஸ்டெப்ஸ்லேயோ நின்று வெயிட் பண்ணி ட்ராவல் பண்ணி வரணும். அதுக்கு அடுத்தாற்போல் ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து அகெயின் வந்து ஜென்ஸை வந்து மேலே ஏற்ற மாட்டாங்க. ஏன்னா ஜென்ஸுக்கு வந்து ஆல்ரெடி 15 மெம்பர்ஸ் வந்து 15 பாய்ஸ் வந்து ஸ்டாண்டிங்கில் இருக்கிறாங்க, இல்லை ஸ்டெப்ஸில் இருக்கிறாங்க, இல்லை ஏற முடியாமல் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 15 கேர்ள்ஸுக்கு மட்டும் வந்து இருக்கைகள் வந்து ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் 15 கேர்ள்ஸை மட்டும் ஏற்றி அந்த சீட்ஸை வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு மெத்தடு. ஸோ இந்த மாதிரி அந்த போட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சீட்ஸை வந்து பேசஞ்சர்ஸை வந்து உட்கார வைக்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு போட் இருக்குது. ஸோ இந்த அந்த இன்னொரு போட்லேயுமே 100 பேசஞ்சர்ஸ் வந்து ஏறலாம். ஸோ 100 பேசஞ்சர்ஸுங்கும் போது 50 பெண்கள், 50 ஆண்கள் அப்படி வந்து ஏறலாம். அதை வந்து அவங்க எப்படி ஏற்றுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த போட்லேயும் சேம் தான். அதாவது எப்படி முதல் போட்டில் வந்து ஏறினாங்களோ அதே மாதிரி தான் 30 இருக்கைகள் வந்து பெண்களுக்காக வேண்டியும், 70 இருக்கைகள் வந்து பொதுவாக இருக்கும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஈக்குவலாக ஆண்களும் பெண்களும் வந்து அங்கே ஏறுவாங்க. முதல் நிலையில் வந்து 40 பேரும், இரண்டாவது நிலையில் 30 பேரும், அடுத்து 30 பேரும் ஏறுவாங்க. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த செகண்ட் போட்டில் வந்து ஃபஸ்ட்டு நிலையில் ஏறக்கூடிய அந்த 40 பயணிகளில் 20 பெண்களை பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த 20 இருக்கைகளில் உட்கார சொல்லிடுவாங்க. அடுத்து இன்னும் 20 ஆண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து பொதுவான இருக்கையில் வந்து உட்கார சொல்லிடுவாங்க. ஸோ அப்போது பொதுவான இருக்கையில் இன்னும் 50 இடம் காலியாக இருக்குது, பெண்களுக்கு வந்து இன்னும் 10 இடம் காலியாக இருக்குது, சரியா? அடுத்து செகண்ட் ஸ்டேஜில் வந்து 30 பயணிகள் ஏறுறாங்க. அதில் வந்து 30 பயணிகள்னாலே அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, 15 பெண்கள், 15 ஆண்கள்னு அர்த்தம். அதில் 10 பெண்களை பெண்களுக்குன்னு தனியாக ஒதுக்கப்பட்ட இருக்கைகள் உட்கார வச்சுருந்தாங்க, ரிமைனிங் இருக்கக்கூடிய 5 பெண்களை பொதுவான இருக்கைகள் உட்கார வச்சுருந்தாங்க. அதே மாதிரி அந்த செகண்ட் ஸ்டேஜில் ஏறக்கூடிய அந்த 15 ஆண்களை பொதுவான இருக்கைகளில் உட்கார வைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 20 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். ஸோ இன்னும் 30 காலிடங்கள் வந்து அந்த பொதுவான இருக்கைகளில் இருக்குது. அப்போ தேர்ட் ஸ்டேஜில் ஏறக்கூடிய அந்த 30 பயணிகள் இருப்பாங்க இல்லையா,
அதாவது 15 ஆண்கள் 15 பெண்கள். அதை 15 பேரை வந்து பொதுவான இருக்கைகளையும் ஆண்களை, ரிமைனிங் கூடிய 15 பெண்களையும் வந்து பொதுவான இருக்கைகளில் உட்கார வச்சுருந்தாங்க. ஸோ இப்படி உட்கார வச்சுருந்ததுனால இதனால் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, எல்லாருக்குமே வந்து உட்கார்ந்து பயணம் செய்வதற்கு வந்து ஒரு வசதியான ஒரு சூழ்நிலை வந்து நிலவுகிறது. அங்கே அந்த பயணம் வந்து ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. ஆனால் இதே இதில் ஃபஸ்ட்டு போட்டில் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, 65 பெண்கள் வந்து உட்கார்ந்து பயணம் செய்தார்கள், 35 ஆண்கள் மட்டும்தான் உட்கார்ந்து பயணம் செஞ்சாங்க. ஸோ அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய 15 ஆண்கள் வந்து ஸ்டாண்டிங்கில், அதாவது வெயிட்டிங்கில் ட்ராவல் வந்து ஒரு ஸ்மூத்தாக இல்லாமல் பயணம் செஞ்சு வராங்க. அடுத்து வந்து ஆண்களை வந்து ஏற்ற முடியாது, யாரையும் பெண்களை வந்து ஏற்ற முடியாது, அந்த மாதிரி சூழல் வச்சு தான் முதல் 2 போட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இப்போ ஓரளவுக்கு நம்ம எதை பற்றி பேச வரோம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னென்னா, ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டிதான் நாம் இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிறது, ஓகேவா? ஸோ இந்த ஸ்டோரியை வந்து நம்ம என்ன மாதிரி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஃபார்மசிஸ்ட் போஸ்டிங் ஃபில்லிங் வந்து எந்த மெத்தடில் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலை, ஓகேவா? ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காவது இதை பற்றி ஐடியாஸ் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படி இல்லாட்டி நீங்கள் வந்து சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ பொதுவாகவே அந்த போஸ்டிங் ஃபில்லிங்கில் வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தமிழ்நாட்டில் நடந்த போட்டித் தேர்வுகளில் வந்து எந்த மாதிரிலாம் ஃபில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, 2 மெத்தட் இருந்தது. ஒன்று வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன், இன்னொன்று வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஓகேவா? அதுபோக ரிசர்வேஷனை வந்து 2 விதமாக பிரிச்சுருக்குறாங்க. ஸோ ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக என்ன, வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக என்ன அப்படிங்கிறத நான் வந்து இந்த காணொலியை வந்து பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சில காணொலிகள் பார்த்து ரெஃபர் பண்ணி தான் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுற இந்த இன்ஃபர்மேஷனை. அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னா சோசியல் ஜஸ்டிஸின் அடிப்படையில், அதாவது சமூக நீதியின் அடிப்படையில் வந்து அந்த வேகன்சிஸை வந்து ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன். ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் அப்படின்னா என்னென்னா, ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பெஷல் ரிசர்வேஷன்னா சிறப்பு அந்த இடங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, அது வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன், ஓகேவா? ஸோ இப்போது நாம் டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு போட் நம்ம ஏற்கனவே பண்ணி பார்த்துருந்தோம் இல்லையா, அதாவது வெர்டிக்கல் ரிசர்வேஷன் மெத்தடில் வந்து ஃபில் பண்ணும்போது அந்த ஃபஸ்ட்டு போட்டில் வந்து ஃபில் பண்ணும்போது இந்த ஸ்டேஜ் வந்து இருந்தது. இதை நீங்கள் ஏற்கனவே முதல்ல நம்ம பேசின இன்ட்ரோ வந்து கேட்டிருந்தோம் அப்படின்னா கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும், இது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷன் மெத்தடில் ஃபில் பண்ணக்கூடியது வந்து ஃபஸ்ட்டு போட், ஓகே? அடுத்து செகண்ட் போட் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மெத்தட். ஸோ இந்த போட்டில் வந்து எல்லோரும் போகும்போது ட்ராவல் வந்து ஸ்மூத்தாக இருக்கும், எல்லாருக்குமே இடம் கிடச்சிரும். அது வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மெத்தட், சீட் ஃபில்லிங், ஓகேவா? இப்போ ஆஸ் பர் தமிழ்நாடு மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு நோட்டிஃபிகேஷன் படி பார்க்கும்போது அந்த கேட்டகரி அலாட் பண்ணிருக்காங்க இல்லையா, ஜென்ரல் விமன், இதை வந்து பார்க்கும்போது 190, 88, 163, 75, 22, 9, 124, 57, 90, 43, 18, 9, 63, டோட்டலாக 613, 284 இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை வந்து எந்த மெத்தடில் ஃபில் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியலை. ஸோ அந்த தெளிவு வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வேணும், அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த காணொலி வந்து நம்ம வந்து பதிவு பண்ணது. ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யாருக்காக தெரிந்தால் இது வந்து வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக இருக்குமா இல்லை ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக இருக்குமா அப்படின்னு தெரிந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாம் தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வேண்டியது நம்ம வந்து இதை பதிவேற்றம் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நடந்து முடிந்த அந்த பழைய தேர்வு முடிவுகள் இருக்கும் இல்லையா, மற்ற தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்லாம் இந்த மாதிரி தான் சீட் ஃபில்லிங் இருந்தது. ஸோ இப்போ சமீபத்தில் தான் வந்து ஏதோ கோர்ட்லலாம் தீர்ப்பு வந்து மெத்தடெலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி எனக்கு ஃபுல் ஐடியாஸ் இல்லை. ஆனால் இந்த 2 மெத்தடையும் வச்சு பார்க்கும்போது, நாம் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண அந்த ஸ்டோரியை வச்சு பார்க்கும்போது, ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மெத்தட் அப்படிங்கிறது எல்லாருக்குமே சுமூகமான ஒரு யாருக்கும் ஒரு பாதகம் இல்லாத ஒரு முறை அப்படின்னு சொல்ல முடியும். அதே இது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெர்டிக்கல் ரிசர்வேஷன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் வந்து அந்த பாதிப்புகள் வந்து இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்களுக்கு தெரிந்தால் இந்த ரிசர்வேஷன் மெத்தட் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனாக இல்லை வெர்டிக்கல் ரிசர்வேஷனாக அப்படின்னு சொல்லுங்கள். ஆனால் கோர்ட் ஆர்டர் படி பார்க்கும்போது
இப்போது ரீசெண்டாக நடந்து முடிந்த எக்ஸாமினேஷன்கெலாம் ரொம்ப சமீபமாக நடந்து முடிந்த எக்ஸாமினேஷன்லாம் வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷனை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்துருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடி அதாவது ட்ரக் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமினேஷன் அந்த மாதிரி டைம்லாம் வந்து எந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெர்டிக்கல் ரிசர்வேஷன் தான் ஃபாலோ பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தெரிந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷனுடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸு, அதே மாதிரி ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மெத்தடோடைய மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போது நம்ம வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் வந்து பார்க்கும்போது இதுதான் வெர்டிக்கல் ரிசர்வேஷன், ஓகேவா? இந்த வெர்டிக்கல் ரிசர்வேஷன் மெத்தடில் வந்து பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அதாவது நம்ம எல்லாருமே வந்து ஒரு போட்டித் தேர்வு எழுதி முடித்துட்டு ஒரு தேர்வு முடிவுக்காக வேண்டி காத்திருப்போம். தரவரிசை பட்டியலில் வந்து எல்லாருமே நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருப்போம். அதில் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ், அதாவது நம்மளுடைய தரவரிசைக்கு ஏற்ற மாதிரி ரேங்க் போட்டிருப்பாங்க. ஸோ ரேங்க் 1லிருந்து ரேங்க் 50,000 வரைக்கும் ரேங்க் இருக்கும். ஸோ இப்போது வந்து போட்டி நிறைந்த உலகத்தில் நாம் இருக்கோம், சரியா? அதனால் நம்மளோட ரேங்க் அடிப்படையில் தான் நமக்கு வந்து சீட் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ அப்போது வந்து அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு யூனிஃபார்மிட்டி, அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்குரிய பலன், நம்ம வந்து எஃபோர்ட் எடுத்திருப்போம், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம், அதிகமாக நிறைய அர்ப்பணிப்போடு படிச்சிருப்போம், அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அந்த சீட் ஃபில்லிங்லேயும் அந்த ஒரு ஈக்குவாலிட்டி, அந்த ஒரு நடுநிலைமை அப்படின்னு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கருத்தாக சொல்லலாம். இதை வந்து அது தவறு கிடையாது. ஸோ அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஸ் மெத்தடில் ஃபில் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அதிகபட்ச மார்க்கில் எடுத்தவங்க வந்து அந்த பர்டிகுலர் சீட்டில் வர முடியாமையும் போகும். அதே இது ஒரு ஆவரேஜ் மார்க் எடுத்த நபர்கள் அந்த பர்டிகுலர் கோட்டாவுக்குள்ளே வரதுக்கும் வாய்ப்பு இருக்கும். இதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஏன்னா அந்த வெர்டிக்கல் ரிசர்வேஸ் மெத்தட் வந்து இப்படி தான் இருந்துச்சு முன்னாடி. அதுக்கப்புறமா இப்போ வந்து ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் மெத்தட் நம்ம ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி தான் வரும். ஸோ அந்த கோட்டா வந்து ஈக்குவலாக போகும். 30+70W 30+70G அந்த மாதிரி வரும்போது அது ஒரு நடுநிலைமையாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ரொம்ப பிரகாசமாக இருக்குது. இதனால் அங்கே வந்து மதிப்பெண்களுக்கு நாம் எடுத்த அந்த தர வரிசைக்கு தான் வந்து மதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ அகைன் நம்ம இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணதுக்கு ரீசன் வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம சீட் மேட்ரிக்ஸில் பார்த்துருந்தோம் இல்லையா, அதில் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, அதில் டபிள்யூ கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ஜி கேட்டகரியில் எவ்வளோ சீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு வந்து எந்த மெத்தடில் வந்து அந்த சீட் ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி மட்டும்தான் அந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தெரிந்த உங்களுக்கு தெரிந்திருந்தால் கண்டிப்பாக அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக வேண்டி மட்டும்தான் இந்த வீடியோ நம்ம ஃபில் பண்ணுறோம். இது வந்து அகைன் நம்ம சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்காக வேண்டி இல்லை, இது வந்து யாருக்கும் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்காக வேண்டி நம்ம இந்த வீடியோவை வந்து பதிவு பண்ணலை. அகைன் சொல்லிக்கிட்டுறோம், இது வந்து யாருடைய மனதை புண்படுத்துவதற்காக வேண்டி கிடையாது, ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவே நமக்கு வந்து புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஃபில் பண்ணுறோம். அந்த சீட் ஃபில்லிங்கை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகனு சொல்கிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் விஷஸ் ஃபார் யுவர் பிரைட்ஃபுல் ஃபியூச்சர், சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மசி ப்ரொஃபஷன் அண்ட் ஹெல்த்தி கேரியர். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தேங்க்யூ வெரி மச்.